வணக்கம். நான் இப்போது பிரபல தொழிலதிபர் கம்மவார் சமுதாயத்தைச் சேர்ந்த திரு பெருமாள்சாமி அவர்களை அறிமுகப்படுத்தியதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். 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 நீங்கள் உங்கள் பேர் வந்து பெருமாள்சாமி, ஏன் இந்த மெரிட்னு பேர் வந்தது? தீப்பெட்டி தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது மெரிட் மேட்ச் கம்பெனி என்று எங்களுடைய கம்பெனிக்கு நிறுவனத்திற்கு பெயர் வைத்தோம். உங்கள் கம்பெனிக்கு மெரிட்னு பேர் வச்சீங்க? மெரிட் மேட்ச் கம்பெனி. சரி. அதனால் மெரிட் என்று ஒட்டிக்கொண்டது. எல்லோரும் கூப்பிடும்போது மெரிட் பெருமாள்சாமி என்று கூப்பிடுறாங்க. உங்கள் ஊர் முதலாவரம்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது சாத்தூருக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் என்ன? முதலாவரத்தில் விவசாயம் பார்த்துக்கொண்டிருந்தோம். சரி. விவசாயம் நொடித்து கொண்டே வந்தது. எங்கள் அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அதுக்குள்ளான மருத்துவ வசதியெல்லாம் பார்க்கும்பொழுது சாத்தூரில் எங்கள் அம்மாவோடைய அப்பா என்னுடைய தாத்தா இருந்ததுனால சரி, நாங்கள் அங்கேருந்து குடிபெயர்ந்து இங்கே வந்தோம். ஓகே. அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆனாலும் அம்மாவுக்கு கொஞ்சம் வைத்தியம் பார்க்கணுங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் சாத்தூருக்கு வந்தீங்க. ஆமாம். ரைட் ரைட். அப்போது வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழித்து இந்த தொழிலை ஆரம்பிச்சிங்க? நான் எங்கள் அப்பாவோட என்னுடைய 14வது வயசுலேயே இங்கே வந்துட்டோம். சரி. 9வது வகுப்பு முதல் சாத்தூரில் படிச்சிருக்கிறேன். சரி. 9, 10, 11 எட்வர்டே ஸ்கூலில் படிச்சுட்டு சரி, அதுக்கப்புறம் எஸ்ஆர் நாயுடு கல்லூரியில் பிகாம் படிச்சிருக்கிறேன். பியூசி படித்து பிகாம் படிச்சிருக்கேன். சரி. அப்போ இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எஸ்ஆர் நாயுடு காலேஜில் பிகாம் படிச்சு? பியூசி பிகாம். ரைட். வெரி குட். அப்போ உங்கள் ஊரில் இருக்கும்போது ஆரம்ப கல்வி படிச்சிங்க? ஆமாம், 8 வரைக்கும். ஆ சரி. ரைட். அப்போ எந்த ஏஜில் இந்த நீங்கள் ஆரம்பித்த தீப்பெட்டியா இல்லை உங்கள் அப்பா ஆரம்பித்த தீப்பெட்டி தொழிற்சாலையா? நான் டிகிரி முடித்த உடனேயே தீப்பெட்டி தொழில் இந்த பகுதியினுடைய முதுகெலும்பான தொழில், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தொழில், அதே நேரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த தொழிலுங்கிறனால அந்த தொழிலை செய்ய விரும்பினேன். அதற்காக அந்த தொழிலை அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் நான் வேலை பார்த்தேன். சரி. அதாவது இந்த எந்த வயசில் இந்த தொழிற்சாலையை ஆரம்பிச்சிங்க? நீங்கள் படிக்கும்போது ஆரம்பிச்சிட்றீங்களா உங்கள் அப்பா ஆரம்பித்த தொழிலா? இல்லை இல்லை, நான் படித்து முடித்த பிறகு ஒரு அனுபவத்திற்காக 5 ஆண்டுகள் சிறிய தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்த்து அந்த அனுபவம்லாம் கிடைத்ததுக்கப்புறம் தான் 1981 ஆரம்பித்தேன். அப்போ நீங்கள் ஏற்கனவே இது ஆரம்பிக்கிறதுனால இன்னொரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்க? ஆமாம். வேலை செஞ்சு அந்த அனுபவம் கிடைச்ச பிறகு தான் இது ஆரம்பிச்சிங்க? ஆமாம். இப்போ அங்கே 5 வருஷம் வேலை பார்த்தீங்க? ஆமாம். வேலை பார்த்து முடித்தோடனே உங்கள் சொந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிங்க? ஆமாம். அப்போ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்தது? அப்பொழுது இன்னும் பெரிய அளவில் என்னுடைய மூலதனம் என்னிடம் இல்லை. அதனால் சிறிய அளவில் ஒரு வாடகை கட்டிடத்தில் தொடங்கணும். சரி. அது நாளடைவில் என்னுடைய அந்த எனக்கு வந்து குறிக்கோள் வந்து தரம். அந்த தரமான தீப்பெட்டிகளை கொடுத்ததுனால எனக்கு தேவை ரொம்ப அதிகமாகிருச்சு. அரசாங்கத்திலிருந்து இதில் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க? அரசாங்கத்திலிருந்து தொழிலுக்கு ஒவ்வொரு தொழிலுக்கும் அரசாங்கம் சப்போர்ட் என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் குறைந்த வழியில் குறைந்த வட்டியில் கடன் கொடுக்க முடியும். சரி. இதெல்லாம் அதெல்லாம் அரசாங்கம் செய்ய தொழிலாக கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தொழிலாளர்கள் எங்களுக்கு கிடைக்காம பற்றாக்குறை இருப்பதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பர்டிகுலர் திட்டம் வந்து எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. அது வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம். அந்த திட்டத்திற்காக அரசாங்கம் பல லட்சக்கணக்கான கொடிகளை செலவழிக்கிறது இந்தியா பூராவும். ஆமாம். இதை நிறுத்திவிட்டால் ஓட்டு விழாது என்ற பயத்திற்காக அரசாங்கம் இதை நிறுத்தாமல் தொடர்கிறது. சரி. ஆனால் உண்மையில் இந்த பணத்தில் 95% விரயமாகிறது. அந்த அவங்களுக்கு லேபர்களுக்கு போகலை? போகத்தான் செய்கிறது. அவர்களுக்கு போனால் அதில் நிறைய கமிஷன்கள் அதெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு கிடைக்குது. அதில் என்ஜாய் பண்ணுறதுனால ஆனால் அதில் எந்த பலனும் இல்லை அரசாங்கத்துக்கு. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்திற்கு 1 வருடத்திற்கு 1 கோடி ரூபாய் செலவு செய்தாலும் அதனுடைய 10,000 ரூபாய் மதிப்பான வேலை கூட அந்த கிராமத்தில் நடக்கிறதாக இல்லை. 1 கோடி ரூபாய் செலவு செஞ்சு அந்த கிராமத்துக்கு கொடுக்கும்போது 10,000 ரூபாய்க்கு ஒருத்தான வேலை கூட அங்கே நடக்கலை. சொந்த கிராமத்தில் வரத்து கால்வாய்களை சரி செய்வதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. அவங்களுடைய கிராமத்துக்கு அவங்களுடைய கிராமத்தை பாதுகாத்துக்கிறதுக்காகவே அந்த வரத்து கால்வாய்களோ கண்மாய்களையோ தூர் செய்வதோ எடுத்துக்க கூட தயாராக இல்லை. வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கக்கூடிய வேலை என்ற ஒரு அதுக்கு பேரே இருக்குது. வேலை செய்யாமல் சம்பளம் வாங்குகிற வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வேலையினுடைய முழு சோம்பேறியாக இருந்துக்கிட்டு அந்த பணத்தை வாங்கிடுறாங்க. அவங்களும் அவங்களுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படுது. இந்த வேலைவாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்காது. அதில் நிறைய நிறைய லஞ்ச லாவணியங்கள் நிறைய தவறுகள்லாம் நடக்குது. அதனால் நிறைய வேலைக்காரங்க வந்து அதனுடைய சுகத்தை அனுபவிச்சுட்டு இங்கே வந்து எங்கள் கம்பெனி வேலை. அப்போ மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள தொழில்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த விவசாயம் முழுசு முழுக்க பாதிக்கப்பட்டது. விவசாயத்திற்கு ஆள் கிடைக்காமல் போனதுக்கு இது ஒரு பேசிக்கான ரீசன். அரசாங்கம் இதை மறுபரிசீலனை செஞ்சு உண்மையிலே அவங்களுக்கு என்ன பிரயோஜனப்படுங்கிற ஒரு திட்டத்தை செஞ்சால் நல்லா நல்லாயிருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் தீப்பெட்டி தொழிற்சாலையில்
என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது? முதலில் தீக்குச்சி தயாரிக்கக்கூடிய மரத்தை வாங்கி தீக்குச்சி தயாரிக்கிறோம். சரி. வெள்ளை குச்சி, அந்த குச்சி தயாரித்ததுக்கப்புறம் மருந்து முக்கம் இயந்திரம்னு ஒன்று இருக்குது, டிப்பிங் மிஷின், கெமிக்கல் டிப்பிங் மிஷின். அதில் வந்து இந்த அதெல்லாம் முன்னாடி வந்து ஆரம்பத்தில் செய்யும்பொழுது கையினாலேயே செஞ்சு மேனுவலாக செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கு வந்து ஃப்ரேம் ஃபில்லிங்னு பேர். அந்த ஃப்ரேம் ஃபில் பண்ணி அதை வந்து வேக்ஸ் மேனுவலாக இலக்கி வேக்ஸ் டிப் பண்ணி திரும்ப கெமிக்கல் டிப் பண்ணி இதெல்லாம் பெரிய லேபோரியஸ் ப்ராசஸ் இருந்தது. நாளடைவில் வேலைக்கு ஆட்கள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டு அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ப்ராசஸை வந்து மெக்கனைஸ் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக மெக்கனைஸ் பண்ணுறோம். ஆமாம், 2000 மேலே தான் இந்த மெக்கனைசர்னால அதெல்லாம் கிட்டத்தட்ட 2000, 1999-2000 அந்த வருஷத்துலேருந்து மெக்கனைஸ் ஆகிட்டே வந்தது. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கூட 2003 முதல்ல என்னுடைய பகுதி இயந்திர தொழிலாக மாற்றினேன். சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் விரிவாக்கம் செய்தேன், என்னுடைய தீப்பெட்டிக்கு தேவை அதிகமானதுனால விரிவாக்கம் செய்தேன். இப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த வேலை செய்வதற்கு கூட ஆட்கள் இல்லை. சரி. ஒரு நேரத்தில் காலையில் 5 வேலைக்கு வருவாங்க, எங்களுடைய வாகனம் அங்கே சென்று பஸ் எடுத்து ட்ரிப்பு எடுத்து வர்றதுக்கு முன்னாடி 10 லேட்டானா கூட வருத்தப்படுவாங்க. சரி. அதாவது ஒரு காலத்தில் ஆட்களை போய் கார், ஆமாம், எப்போவுமே கூப்பிட்டு வரும்போது கூட அவங்க 10 லேட்டாக வந்துட்டு எங்களுக்கு வேலை போயிடுச்சேன்னு வருத்தப்படுவாங்க. இப்போ வந்து 9:30 முன்னாடி யாரும் வேலைக்கு வர்றதில்லை. 5 வேலைக்கு வந்தாங்க, 5 கூட வர விரும்பல. ஆமாம், 5:10 வருத்தப்பட்டவங்க இன்னைக்கு 9:30-10 தான் வேலைக்கு வர்றாங்க. சரி. சாயங்காலமும் 4:30-5 போயிடுறாங்க. இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த மனநிலை மாறுறதுக்கு என்ன காரணம்? முன்னாடி படிப்பறிவு இல்லாமல் இருந்தது, இப்போ எல்லாருமே குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. அரசாங்கம் வந்து இலவசமாக சைக்கிள்லேருந்து எல்லாமே கொடுக்கறதுனால குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. சரி சரி. படிக்க வைக்கிறதுனால அவங்க குழந்தைங்களை தயார் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. இவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதனால ஒரு குழந்தை வந்து நகரத்தில் உள்ள ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க போனால் என் பிள்ளையும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பஸ் ஏறி படிக்க போகணும்னு விருப்பப்பட்டு அதற்கு கடன் வாங்கியாவது அந்த ஸ்கூலில் ஒன்று சேர்த்துட்றாங்க. அந்த பிள்ளைக்கு படிக்க போகிறதோ பள்ளியோ சேர்த்துட்றாங்க. இன்னொருத்தர் குழந்தை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தா என் குழந்தையும் படிக்கணும். ஆமாம், இந்த ஒரு அறியாமை வந்து இந்த தீப்பெட்டி தொழில் அண்டு பட்டாசு தொழில் உள்ள தொழிலாளர்கள் மத்தியில் இருக்குது. அதாவது அவங்களுடைய அறியாமையினால் எப்படியாவது கடனை வாங்கி இன்னொரு வசதியானவங்க அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்துருந்தா நம்மளும் போய் சேர்த்துடணும். இதுக்கு காரணம் முற்றிலும் வேலை செய்கிறவங்க படிப்பறிவு இல்லாதவங்க. அந்த டிப் பண்ணி அதாவது அந்த காலத்தில் ஆட்களை வச்சு ஃப்ரேமில் வந்து டிப் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னீங்க. இப்போ மிஷின்லேயே ஆட்டோமேட்டிக் மிஷின்லேயே டிப்பிங் ஆகி ஃப்ரேம் ஃபில்லிங் ஆகி வேக்ஸ் டிப்பிங் ஆகி கெமிக்கல் டிப்பிங் ஆகி ட்ரை ஆகி வந்துடுது. சரி. மருந்து குச்சி ரெடி, அப்படி டு பி ஃபில்டு, அதாவது அப்படியே எடுத்து பெட்டியில் அடைக்கலாம் அப்படிங்கிற அளவு குச்சி வந்துடும். சரி. அந்த பெட்டி அடைக்கிறது இல்லை, அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது? பெட்டி விலைக்கு வாங்குறீங்களா இல்லை பெட்டி? இல்லை, பெட்டி வந்து கார்டுபோர்டு வாங்கி பிரிண்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணி சைடு இந்த பாஸ்பரஸுக்காக அதை ஸ்கோரிங் பண்ணி இவ்வளோ பெட்டி பேர் கிட்டா ரெடி ஆயிடுது. அந்த ஸ்கில்லெட் மேப் பெட்டி, அவுட்டர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, அது பேர் ஸ்கில்லெட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கில்லெட் வரைக்கும் தயார், அதே நாங்களே தயார் பண்ணுறோம். ஸ்கில்லெட்டை பேஸ்ட் பண்ணுறோம். அந்த அதுக்கப்புறம் இன்னர் பாக்ஸுக்கும் அதே மாதிரி முன்னாடி கையில் ஓட்டிகிட்டு இருந்தோம், பிறகு திரும்ப வந்து ஸ்லோ ஸ்பீடு இன்னர் மிஷின்ஸ் வந்தது. அதில் மேனுவலாக இப்போ கெட்ட கொடுத்து அதை ஒட்டி அந்த பக்கம் பெட்டியாக வரும். இப்போ வந்து ஹை ஸ்பீடு மிஷின் ஒரு பக்கம் ரீல் மாட்டியாச்சுன்னா அந்த பக்கம் அதிகமான வேகத்தோடு பெட்டிகள் ஆட்டோமேட்டிக்காக வெட்டி வெளியே வந்துடுது. அந்த பெட்டி வெளியே வந்துடுது. இந்த இதுவும் நீங்கள் மேலே உள்ள பெட்டியும் செஞ்சிடுறீங்க, இது அடைக்கிறது ஆட்களா? அது ஒரு காலத்தில் இது முதல்ல ஆரம்பிக்கும் போது அதை இது இதெல்லாம் ரெடி ஆகிட்டு அடைக்கிறது மட்டும் ஆளில் வச்சு அடைச்சிட்டே இருந்தோம். சரி. இப்போ அதுக்கும் ஆள் கிடைக்கிறது இல்லை. இப்போ என் கம்பெனியில் 500-400 பேர் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 60 பேர் வேலை பார்க்குறாங்க. 400 பேர் போய் 60 பேர் 60 பேர் தான் இருக்காங்க. அந்த 60 பேர் கூட டெய்லி வர்றது இல்லை, 30 பேர் வருவாங்க, 40 பேர் வருவாங்க. அப்போது அந்த குச்சியும் இயந்திரம் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிறீங்க. அதுக்கும் திரும்ப வந்து அதை ஃபில்லிங் பாக்ஸ் ஃபில்லிங் மிஷின். சரி. தீ குச்சிகளை பெட்டியில் அடைக்கும் இயந்திரம், பாக்ஸ் ஃபில்லிங் மிஷின். ஆமாம், அதையும் வாங்கி 1-2 வாங்குகிறோம், 2 வாங்குகிறோம், 3 வாங்குகிறோம். அதை தான் வாங்கி ஆக வேண்டியிருக்கு, பொறுத்த ஆக வேண்டிய தொழில் செய்யணும்னா. அப்போது ஆளுக்கு குச்சிகளை எண்ணி 40 50 குச்சின்னு எண்ணி வச்சாங்களே, அந்த காலம்லாம் போச்சு. இது ஆட்டோமேட்டிக்கு போகும்போது ஒரு பெட்டியில் 2 குச்சி குறையலாம், 2 குச்சி கூட. அது அப்போவும் இருக்கு, அது அப்போவும் குறையும் கூடும், இப்போவும் குறையும் குறையும் கூடும். சரி. அப்போ இதனால அந்த பையர்ஸுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை? இல்லை. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறீங்க, மேனுவலாக வச்சுருந்தீங்க, ஆட்டோமேட்டிக் ஆக்குனீங்க, 300 பேர் வேலை செஞ்சதில் 60 பேர் தான் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னீங்க. அந்த காலத்தில் 5 வந்தவங்க 7 போவாங்க, இன்றைக்கு 10 வந்துட்டு 4 போகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, இவ்வளோ சுமையிலையும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது யார்?
இந்த கிராமப்புற மக்களுக்கு இந்த தொழிலை விட்டால் வேறு தொழில் இல்லைங்கிற மாதிரி நிலைமை இருந்தது. சரி, எங்களுக்கும் வந்து இந்த தொழில், இந்த நம்மளுடைய தட்ப வெப்ப நிலைக்கு இந்த ஏரியாவில் இந்த தொழில் வந்து சூட்டபிளாக இருந்தது. அதனால் செஞ்சோம், விரிவாக்கம் பண்ணினோம். அடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இரண்டு தொழில்களை முயற்சி செய்தோம், அது சக்ஸஸ் ஆகலை. அதனால் இதையே தொடர்ந்து விரிவாக்கம் செய்து செஞ்சிட்ருக்குறோம். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய சரக்குக்கு மார்க்கெட்டில் ஒரு குவாலிட்டி பிராண்ட் மதிப்பு இருக்கிறதுனால நான் கஷ்டப்படாமல் செஞ்சிட்ருக்குறேன். இந்த மெரிட் அங்கிற ஒரு பிராண்ட் வந்து, அதுவும் அதோட வேலை செஞ்ச பிராண்டுகளும் ஒரு நல்ல டிமாண்டாக போயிட்டு இருக்குது. காரணம், நீங்கள் உண்டு ஆரம்ப காலத்திலிருந்தேவும் அந்த குவாலிட்டி கான்சியஸ் தரம் அதுதான் முக்கியம்னு நினச்சிங்க. மற்றவங்களுக்கு பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு பாதிக்கப்படலை, அதனால் அதே டிமாண்ட் இருக்க இருக்க கூடிகிட்டே இருக்குது. சரி, இந்த மழை காலங்களில் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா? மழை காலங்களிலே இந்த விவசாய தொழிலாளர்கள் விவசாயம் பண்ண போயிடுவாங்க. இங்கே வந்து வந்துட்டு இருக்கிற தொழிலாளர்களே வந்து மிஷினை ஆப்ரேட் பண்ணுற இடத்துல பக்கத்தில் சப்போர்ட்டிங் தொழிலாளர்கள் கூட விவசாய வேலைக்கு போயிடுவாங்க. ஆட்கள் குறையும், ஒரு 100 பேர் வேணும்னா 40 பேர் வருவாங்க, 50 பேர் வருவாங்க. அவங்கள வச்சுட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். உற்பத்தி குறையும். ஓ, குறையும். இந்த இது எதுவும் பாதிக்குமா இந்த மழையினால்? அவங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நம்ம இந்த விருதுநகர் ஏரியா வந்து நல்ல அதிகமான வெயில் அடிக்கக்கூடிய ஏரியா, மழை கம்மி, இதனால தான் தீப்பெட்டி தொழில் செய்கிறோன்னு சொன்னீங்களே, அந்த மழை காலத்தில் மழை பெய்யும்போது அந்த மாய் சேர்றதும் தீப்பெட்டிக்கு பாதிக்குமா? அது தரமான மூலப்பொருள் உபயோகத்தால் அதில் பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை. வேலைக்கு ஆட்கள் வந்தால் அதை தீப்பெட்டி செய்கிறதுல ஒரு பெரிய இடைஞ்சல் இல்லை. ஓஹோ, அப்போது அந்த குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் போட்டு செய்கிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ரைட்? அப்போது அன்னைக்கு விட இன்னைக்கு இருக்கிறதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆமாம், இன்னும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் வந்தோம்னா இந்த ஃபேக்ட்ரியை ரொம்ப பெருசாக கொண்டுட்டு போகலாம். அதை கொண்டு போகலாம். இதற்கு மேலே விரிவாக்கிறதுக்கு தொழிலாளர்கள் சுத்தமாக இல்லை. இப்போ நான் வந்து இதற்கு மேல் விரிவாக்கம் பண்ணுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஓகே, இனிமேல் விரிவாக்கம் செய்தால், அதாவது இப்போவே ஒரு செட் ஆஃப் இயந்திரம் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால், இப்போ 4 செட்டு இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ணிட்டு இருந்தால் ஒரு செட்டு டோட்டலாக ஸ்டாண்டிங்காக இருக்குது, ஆட்கள் இல்லாமல். அப்போ அதனுடைய வட்டி அதெல்லாம் கூடும் பொழுது எங்களுடைய அடக்கம் வந்து அதிகமாகிடுது. அடக்க விலை அதிகமாகிடும். அப்போ லாபம் குறைந்துக்கிட்டே போகும். தொழில் நல்லா இருக்கும், டிமாண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். காம்படிஷன் நமக்கு எகென்ஸ்டாக, நமக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வந்து குறைந்த விலையில் பல காரணங்களால் விற்கிறதுனால நம்மளோட கம்பேர் பண்ணி நமக்கு என்ன தான் வேல்யூ இருந்தால் கூட அதனுடைய பாதிப்பு ஓரளவுக்கு இருக்கும். சில நேரத்தில் நம்மளால் சப்ளை பண்ண முடியாதனாலையும் சில பாதிப்புகள் வரும். ஓ, டிமாண்ட் அதிகமானதுனால உங்களால் நினைச்ச அளவுக்கு கொடுக்க முடியாதனாலையும் பாதிப்புகள் வரும். அதனாலையும் பாதிக்கும். சரி, அரசாங்கம் இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் செஞ்சால் இந்த தொழிலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டுட்டு வரலாம், விரிவுபடுத்தி? அரசாங்கம் வந்து தொழிலாளர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். என்ன விழிப்புணர்வுனா, ப்ராவிடன்ட் ஃபண்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தொழிலாளர்கள் நினைக்கிறாங்க. காரணம் வந்து அவர்களுக்கு அவர்களுடைய வறுமையை போக்குவதற்கு அந்த இன்றைய குறைந்தபட்ச கூலி கொடுக்கக்கூடிய அந்த வருமானம் வந்து அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. அப்போ அவங்கள்ட்ட பிஎஃப்க்காக ஒரு போர்ஷனை டிடெக்ட் பண்ணும் பொழுது அவங்க அதை விரும்பலை. அப்போ எனக்கு அது ஒரு மெயின் ரீசன். நான் எங்கள் கம்பெனியில் வந்து பிஎஃப் பிடிக்காத ஆட்களை நான் வைத்துக்கொள்ளதில்லை. எத்தனை பேர் வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக ப்ரொவிடன் பண்ணி நீங்கள் பிடிக்கிறீங்க. அதனாலேயே எனக்கு நிறைய பேர் வேலைக்கு வரமாட்டேங்க, உங்களை விட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிடுறது பிஎஃப் பிடிக்கிறது இப்போ அவங்களுக்கு பத்த இல்லை, அவங்களை வந்து குற்றமாக சொல்ல முடியாது. அவங்களுடைய நிலைமை அதுதான். ஆனால் என்னுடைய நிலைமை என்னென்னா, பிடிக்காமல் வந்து ஸ்டாட்டடரி அப்ளிகேஷன், நான் பிடிக்காமல் என்னால் சொல்லி பண்ண முடியாது. அப்போ நான் பிடிச்சாகணும். அவங்களை கட்டாயப்படுத்தும் போது அவங்க விரும்பலை. அரசாங்கம் நினைத்தால் தொழில் அதிபர்களுடைய எம்ப்ளாயருடைய ஷேரை வந்து கட்டாயமாகவும், எம்ப்ளாயீஸோட ஷேரை வந்து ஆப்ஷனலாகவும் வைத்தால் நிறைய பேரை எங்களுக்கு வேலைக்கு வச்சுக்கிற முடியும். எங்களுடைய ஷேரை நாங்கள் 100% கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம், கட்டி அந்த தொழிலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எம்ப்ளாயீஸோட அந்த எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா, அவங்க யாரும் விரும்பலை. எங்களுடைய கட்டாயத்தினால கொஞ்சம் பேர் தாட்சணியத்துக்காக செய்கிறாங்க, இல்லை வேறு எதுவும் வாய்ப்பு இல்லாமல் சரி இருப்போம், எப்படினாலும் நமக்கு ஒரு நாள் பணம் கிடைக்க முடியலன்னு ஒரு நம்பிக்கையோடு செய்கிறாங்க. அப்போ எம்ப்ளாயருக்கு உண்டான ஷேரை நீங்கள் ரெடியாக போடுறதுக்கு? ரெடியாக எம்ப்ளாயிஸை வந்து செய்கிறவங்க அவங்க ஷேரை தான் பிடிச்சா பத்தாது அன்னு பாதி பேர் வரல. அவங்களுடைய ஷேர் பிடிக்கிறதுனால, கட்டாயப்படுத்தி பிடிக்கிறதுனால அவங்க 2 வருடங்கள் ஆன உடனே பிஎஃப் கிளைம் போட்டு எனக்கு பணம் வாங்கி கொடுங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ 2 வருஷம் முடிஞ்சோன்னு கேட்டால் ப்ராஃபிட் பண்ற ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வேலையை விட்டு போய் 60 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும்னு சொல்லியும். அப்போ வேலையை விட்டு போயினா அவங்க 60 நாள் விட்டு வீட்டிலேயே இருந்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அவங்க வேறு ஏதாவது வேலை தேடி போகிறாங்க, பிஎஃப் பிடிக்காத கம்பெனிகளுக்கு போகிறாங்க. அப்போ நாங்கள் கிளைம் பண்ணி அதை வாங்கி கொடுத்த பிறகு திரும்ப வர்றாங்க, உங்ககிட்டே வந்து திரும்ப வந்துடுறாங்க. இந்த 60 நாளுக்காக வெளியே போயிட்டு திரும்ப வர்றாங்க, லீவ் எடுத்த மாதிரி போயிட்டு வராங்க. அப்படி சேர்த்து நீங்கள் அவங்களுக்கு வேலை கொடுக்க? வேலை கொடுக்க தான் செய்கிறோம், வேறு வழி இல்லை. ஆமாம், கொடுக்குறோம். அப்போ இந்த அரசாங்கம் வந்து இதை என்ன செய்யலாம்னா,
அவங்களுடைய பங்களிப்பும் எங்களுடைய பங்களிப்பையும் சேர்ந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மொத்தம் அவங்க கணக்கில் எவ்வளோ சேர்ந்துருக்கோ அதில் 90% வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்க வாட்டு கண்டினியூஸ் வித்ட்ரா பண்ணிட்டு அவங்க தொடர்ந்து வேலை பார்த்தே இருப்பாங்க. ஏன்னா 10% உங்ககிட்டே இருக்கும், அரசாங்கத்திட்ட இருக்கும், அரசாங்கத்துக்கிட்ட அரசாங்கம் எதுக்கு 8% வட்டி வேற கொடுக்குது. இதெல்லாம் சேர்ந்து அவங்க 90% 80% அரசாங்கம் நிர்ணயம் செய்து வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாச்சுன்னா அவங்க வித்ட்ரா பண்ணிக்கிறவங்க தொடர்ந்து வேலை பார்த்து இருப்பாங்க. பேலன்ஸும் இருக்குது. ஆமாம், அவங்க வேலையை வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இது வந்து அவங்க 2 மாதம் எங்களை விட்டுட்டு போய் வேற எங்கேயாவது கம்பெனியில் வேலை பார்த்து அங்கே எங்களோட குறைந்த கூலி குறைந்த இதிலெல்லாம் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு எங்கள் கிளைம் கிடச்சவொன்னே திரும்ப வந்து சேர்றாங்க. அப்போ எங்களுக்கு வந்து அதுலேயும் பெரிய சிரமம் இருக்குது. அவங்க போக திரும்ப வர அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்காம புது ஆட்கள் போட. ஆமாம், அதனால் நிறைய சிறப்பு. அரசாங்கம் இதில் வந்து 2 செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஒன்று ஆப்ஷனல், அவங்க விரும்புனா கொடுக்கட்டும் இல்லைன்னா வேண்டாம். 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க கெட்டுற பணத்தை 70 அதுவும் எதுவும் சேர்ந்து 80% 90% அரசாங்கம் நிர்ணயம் செய்யுது. அப்படியே இருக்கும், அதுக்கும் அரசாங்கம் வட்டி தான் கொடுக்குது. அவங்க எங்க எந்த கம்பெனி விட்டு வெளியே போக மாட்டாங்க. இது நீ உங்க சொன்ன யோசனை ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு. இவ்வளோ பெரிய ஸ்தாபனங்கள்லாம் மேலும் மேலும் விரிவடைச்சிட்டு போகும்போது உங்கள் வீட்டில் உங்களுக்கு இதுக்கு சப்போர்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்க? உறுதுணை உறுதுணை எல்லாம் யார் வீட்டில் யார் பண்ணுவா? துணைவி யார் பண்ணுவாங்க? மனைவி மனைவி. ஆமாம், ரைட். உங்கள் குழந்தைகள் என்னென்ன? குழந்தைங்கள் மூத்த பையன் அவர் தொழில முள்ள புழுசாக பார்த்துக்கிறாரு. 2வது பையன் படிச்சுட்டு இருக்கிறாரு. படிக்கிறாரு அவர் பிபிஏ கோயம்புத்தூரில் படிச்சுட்டு எம்பிஏ ஸ்காட்லாண்டில் படிச்சுட்டு இருக்காரு. ஆமாம், அவர் படிச்சு முடிச்சு வந்து தொழில பார்த்துக்கிறார். அவருடைய பிபிஏ போய் ஸ்காட்லாண்டில் படிக்கிறாரு. அவர் வந்து அப்பா தொழில கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாரா இல்லை நான் தனியாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறாரா? படித்து முடித்துட்டு வரட்டும், இதையே மாறுதல் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி செய்ய முடிஞ்சால் செய்யட்டும், இல்லை புதிய தொழில் ஏதாவது செய்யட்டும். ஆமாம், அவங்க ஆப்ஷன் தான், நம்ம ஒன்றும் அதில் கட்டாயப்படுத்துறது. உங்களுடைய அல்டிமேட் எய்ம், முக்கிய குறிக்கோள் வந்து கிராமத்திலேருந்து வந்தோம், விவசாய தொழிலாளர் இதிலேருந்து வந்திருக்கோம், விவசாயிகள் நலிஞ்சு சீணித்ததுனால இந்த விவசாய தொழிலாளர்களுக்கு ஏதாச்சும் மாற்று. எங்களுக்கு பெரிய வருமானம் இருக்கிறதோ இல்லையோ, எங்களால் கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய படிப்பறிவு இல்லாத ஆட்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஓ, அப்போ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த தொழில் மூலம். ஆமாம், அதில் நீங்கள் ஒரு மன நிறைவு காண்றீங்க. ஆமாம், இந்த தொழிலை நல்லா கண்டினியூ பண்ணுங்க. உங்கள் பையன் முடிச்சுட்டு வந்தாலும் அவருக்கு அவர் வர்ற சமயத்தில் உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன வருதோ அதை செஞ்சு இந்த தொழில்களை தகுப்பணுமாகணும் நல்லா செய்யுங்க. உங்கள் மனைவி நல்ல உறுதுணையாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. எந்த வீட்லேயும் ஒரு ஆணுக்கு பெண் ஒரு பெண் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் மனைவி உங்களுக்கு சகல விதத்துலேயும் உதவியாக இருக்கிறாங்க. உங்களை சந்தித்ததில், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பற்றி கேள்விப்பட்டதில் நன்றி, வணக்கம், சந்தோஷம்.